இப்போ பாருங்கள் நல்லா டேஸ்ட்டான சிக்கன் பிரியாணி ஒரு 2 கிலோவுக்கு எப்படி செய்து பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள் ஒரு 200 ml கோல்டு வினரு, ஒரு 150 நெய் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் நெய்யெல்லாம் காஞ்சிருச்சு. பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 600 கிராம் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அரைக்கிறதுக்கு வரமிளகாய் பாருங்கள் ஒரு 4-5 வரமிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள் பட்டை ஒரு 5-6 பீஸு, கிராம்பு, ஏலக்காய்லாம் ஒரு 10 நம்பரில், ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு, மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் வதங்கினோடனே அந்த பவுடரும் சேர்த்துடலாம். இப்போ அதையும் சேர்த்துடலாம். நம்ம எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துடலாம். பாருங்கள் பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்தாச்சு. நல்லா வதக்கிடுவோம். நாட்டு பூண்டு நல்லா காட்டமாக இருக்கும். இதே வேறு பூனை இருந்தால் எப்படியும் ஒரு 7-8 ஸ்பூனாச்சும் போடுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கறியெல்லாம் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். 1.5 கிலோ கறி தான் போடுறேன் நான், 2 கிலோ அரிசிக்கு, ரெண்டுக்கு ரெண்டும் போடலாம். உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா வதக்கிடுவோம். இஞ்சி பூண்டு கறி எல்லாம் நல்லா வதங்கட்டும். தக்காளி பழம், தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா ஒரு 600 கிராம் அரைஞ்சி வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 7-8 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ தக்காளியும் வதங்கட்டும் நல்லா. புதினா கொத்தமல்லாம் ஒரு பிடிச்சா சேர்த்துக்கலாம். பாருங்கள் எல்லாம் நல்லா வதக்கிடுவோம். பாருங்கள் தக்காளியெலாம் கரைஞ்சிருச்சு எல்லாம். இப்போ எலுமிச்சைப்பழம் ஒரே ஒரு பழம் ஊற்றிக்கலாம். தயிர் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்கள் கறியெல்லாம் இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணி வந்து 1:2 கணக்கு வச்சுக்கலாம். 1.25 ஊற்றிக்கலாம். பழைய அரிசியாக இருந்தால் 2 வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நம்ம அளந்து ஊற்றியாச்சு. இந்த தண்ணியிலே உப்பு சரி இருக்கணும்னு பார்த்துக்கணும் நம்ம, ஏன்னா அப்புறம் சேர்க்க முடியாது. பாருங்கள் தண்ணி குடிச்சிருச்சு. அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டுடலாம். நம்ம இடையில இடையில திறந்து கிண்டி விடணும். அந்த மசாலா ஒரு பக்கமாக நிற்காது. பாருங்கள் தண்ணி கொஞ்சம் இருக்கும்போது தம்மில் போட்டுடலாம். பழைய தோசைக்கல் தூக்கி வச்சு சூடு பண்ணி இந்த பிரியாணி செடி தூக்கி வச்சிடலாம் தோசைக்கல் மேலே. பாருங்கள் மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். பாருங்கள் டேஸ்ட்டான சிக்கன் பிரியாணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.